சிஎஸ்கே தோல்வி எதிரொலியால் பயிற்சியாளர் பிளம்மிங் அவர்கள் அதிரடி நீக்கம். அதிர்ச்சியில் ரசிகர்கள். என்ன காரணம் தெரியுமா? வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியானது இந்த சீசனில் 6வது தோல்வியை தழுவியுள்ளது. இதனால் தொடரிலிருந்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சிஎஸ்கே அணி பிளே ஆஃபிற்கு செல்ல வெறும் 2% தான் வாய்ப்புள்ளதாக கணித நிபுணர்கள் கணித்துள்ளனர். அதாவது எஞ்சிய 6 போட்டியிலும் வெற்றி பெற்று மற்ற அணிகளின் வெற்றி தோல்வி முடிவை பொறுத்துதான் சிஎஸ்கேவின் எதிர்காலம் அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் பஞ்சாபுக்கு எதிரான ஆட்டத்தில் 3 ஓவரில் 41 ரன்கள் தான் அடிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தும் சிஎஸ்கே தோல்வியை தழுவியுள்ளது. கேப்டன் ஜடேஜா அவர்கள் பெரிய சாட் ஆடாமல் கடைசி ஓவரின் 5வது பந்தில் சிக்ஸர் அடித்து ரசிகர்களை வெறுப்பேற்றினார். ஆனால் போட்டி முடிந்து பேசிய ஜடேஜா அவர்கள் தோல்விக்கான காரணம் குறித்து மற்றவர்கள் மேல் பழி சுமத்தி எஸ்கேப் ஆனார். அப்போது பேசிய ஜடேஜா அவர்கள் போட்டியில் நாங்கள் நன்றாக தொடங்கினோம். நல்ல முறையில் பந்து வீசி பஞ்சாப் வீரர்களை கட்டுப்படுத்தினோம். ஆனால் கடைசி கட்டத்தில் கூடுதலாக 15 ரன்களை கொடுத்து விட்டோம். இறுதி கட்டத்தில் எங்களுடைய பவுலர்கள் நாங்கள் வகுத்த யுக்தியை பின்பற்றவில்லை. அதே போல பஞ்சாபை 170 ரன்களுக்குள் கட்டுப்படுத்தி இருத்திருக்க வேண்டும். ராயுடுவின் பேட்டிங் சிறப்பாக அமைந்தது. பெரிய இலக்கை துரத்தும் போது தொடக்கத்தில் கொஞ்சம் ரன்களை சேர்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் முதல் 6 ஓவர்களிலேயே போதிய ரன்களை அடிக்கவில்லை. இதனால் நடுவரிசை வீரர்களுக்கு கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டது. அதே போல முதல் 6 ஓவர் வரை நன்றாக பேட்டிங்கில் ரன் குவிக்க வேண்டும். அடுத்த போட்டியில் சிறப்பாக விளையாடுவோம் என்று ஜடேஜா அவர்கள் கூறினார். ஆனால் அடியின் தோல்விக்கு முக்கிய காரணமே பேட்டிங் பந்து வீச்சில் ஜடேஜா அவர்கள் சோபிக்க தவறியதுதான். ஆனால் அது குறித்து பேசாமல் மற்றவர்கள் மேல் பழியை போட்டு எஸ்கேப் ஆகிறார் இந்த ராஜபுத்திர இளவரசன் ஜடேஜா. மேலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைய என்னதான் பல பல காரணங்களை ஜடேஜா கூறினாலும் இந்த போட்டியில் பெவலியனில் இருந்த பயிற்சியாளர் பிளம்மிங் அவர்கள் சிஎஸ்கே அணியில் தல தோனி அவர்கள் கேப்டனாக செயல்படவில்லை என்பதால் சில முடிவுகளை ஜடேஜாவிற்கு பெவலியனில் இருந்து கொண்டு பயிற்சியாளர் பிளம்மிங் அவர்கள் வழிநடத்தியதாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த தோல்வி ஏற்பட்டதாக தற்போது தகவல்கள் உறுதியாகியுள்ளது. இதனால் பயிற்சியாளர் பிளம்மிங் அவர்கள் நீக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் ஜடேஜாவின் இந்த பேட்டி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.